உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்க தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் அதே நிலையில நிறுத்துவாரு. சரிங்களா? ஐயோ நான் தடுமாறுறேன், என் நிலையில இருந்து நான் தடுமாறுறேன்றீங்களா? இல்ல, தேவன் சொல்றாங்க, உன்னுடைய தலையை உயர்த்திட்டு, உங்களை உயர்த்திட்டு நான் அதே இடத்துல திரும்பவும் நிலைநாட்டுவேன், நிறுத்திடுவேன் அப்படின்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறுத்துவேன், அதே இடத்துல தான் நிறுத்த போறேன், வேற எங்கேயும் உங்களை அனுப்ப போறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல எப்படி நிறுத்துவேன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறுத்துவேன். உங்கள் தலையை உயர்த்தி வச்சுட்டு தான் உங்களை வந்து அதே இடத்துல நிலை நிறுத்த போறேன் அப்படின்றத தடுமாறுன்னு சொல்றீங்களா? தேவன் உங்களை மகிமைப்படுத்த போறார், பெருமை அடைய செய்ய போறார், உங்கள் தலையை உயர்த்துவார். சரிங்களாங்க, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை உயர்த்தி அதே இடத்துல நிலை நிறுத்துறார், தடுமாற்றம் இருக்காது, நிலை நிறுத்தப்படுவீங்க. சரிங்களாங்க. யோசிப்புடைய 10 அண்ணன்களும் அவனை தூக்கி போடுறாங்க. அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவன் எதிர்பார்க்கல, திடீர்னு அவன் குடும்பத்தை விட்டு தூக்கி எறியப்படுறான். தேவன் என்ன பண்ணாரு, யோசிப்புக்கு ரொம்ப ஆசை அதே குடும்பத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறான். தேவன் என்ன பண்ணார்னா, அவனை உயர்த்தினார், அவன் தலையை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் உங்களுக்கே தெரியும். அவன் எகிப்தின் அவன் பிரைம் மினிஸ்டரா ஆகிட்டாரு, முதன்மை மந்திரியா மாத்திட்டாரு. திரும்பவும் கொண்டு அதே குடும்பத்துக்குள்ள உட்கார வைக்கிறார். அப்போ அவங்க அண்ணன்களால் அவனை தூக்கி போட முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல். அவங்க அண்ணனுங்க வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டாங்க, அதே இடத்துல தான் நிலை நிறுத்தினார். ஆனால் பயங்கரமாக உயர்த்தி கொண்டு போய் நிறுத்தினார். அதே குடும்பத்தில் எல்லா அண்ணன்களும், அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே யோசிப்பு இல்லாமல் வாழ முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு. யோசிப்புக்கு கீழே அவங்க நிம்மதியாக அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. தேவன் அப்படி உட்கார வச்சார். சரிங்களா? நீங்கள் நிலை தடுமாறுறேன் இந்த இடத்துலன்றீங்கள, அந்த இடத்துல தேவன் உங்களை உங்கள் தலையை உயர்த்தி நிலை நிறுத்துவார். ஓகேங்களாங்க. ஊட்ஸ் நாட்டு நியூஸு செய்திகள் போயிட்டே இருந்துச்சு. ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருந்தான், நடுரோட்டுக்கு வந்துட்டான், அதுதான் இந்த யோபு. என்ன பாவம் செய்தான்னு தெரியல, ஒரே நியூஸு, அந்த நாடு ஃபுல்லாக நியூஸு செய்திகள். ஐயோ, யோகோன்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, அவர் நடுரோட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, சாம்பல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காருனே. யோபுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவனுடைய நிலை தடுமாறிடுச்சு. இப்ப தேவன் என்ன பண்ணாரு, யோபு உனக்கு முன்னாடி இருந்த பணம் எவ்வளோ, அதை விட நான் டபுள் ஆக்கி தரேன். 140 வரைக்கும் அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாரு, அவ்வளோ பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. அப்படியே தலையை உயர்த்திட்டு அதே நாட்டில், அதே நாட்டு தான், வேற எந்த நாட்டுக்கும் முடிவு போல, அதே நாட்டில் உட்கார வச்சார். பணக்காரனாய் ஆரோக்கியம் உள்ளவனாய் வச்சுட்டாரு. ஒரு வியாதிக்காரன் எப்போ வேணா சாவான், யோபு இன்னைக்கு உயிரோட இருப்பானா நாளைக்கு உயிரோட இருப்பானான்னு பேசினாங்க. ஆனால் யோபு 140 வரைக்கும் உயிரோட இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தான். தேவன் உங்கள் தலையை உயர்த்தி அதே இடத்துல உட்கார வைப்பார். நீங்கள் காணாமல் போயிருந்தீங்கன்னு நினச்சாங்கல்ல, அந்த இடத்துல தேவன் உங்களை திரும்பவும் திரும்பவும் நிலை நிறுத்துவார். ஆனால் சும்மா அதே மாதிரி உட்கார வைக்க போறதில்ல, உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்தி உங்களை பெருமைப்படுத்தி அந்த இடத்துல உட்கார வைக்க போறாரு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கற்றுக்காமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகம் பண்ணலாமா? அன்பு பிதா, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா, சமீரக்கம் செய்க இருந்துங்கப்பா. அப்பா, உங்கள் பிள்ளைங்களை தலையை உயர்த்தி மகிமைப்படுத்தி பெருமைப்படுத்தி அவங்க எந்த இடத்துல தருமாறுறாங்களோ அந்த இடத்துல நிலை நிறுத்துறீங்க. ரொம்ப நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள் இயேசு என்ற பெயரை நீ கொண்டு வந்துக்கிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த போட்டிகளும் அழைச்சிக்கோங்க, சுத்தாவியாக இருக்கும், ஞான ஸ்நானம் எடுக்கணும், சிப்பீராங்க. எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, இயேசுவின் தலங்களால் சமய எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சமய மக்கள் நன்றி. அப்பா உமக்கு நன்றி.
ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரு கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா, நரகத்துக்கு அனுப்பிடாதீங்கப்பா. சுவாமி உங்களுக்கு நன்றி. உமது வருகை எப்பொழுது வருமாப்பா? அந்த டைம்ல நாங்க சுத்தமா இருக்கணும். திரும்பி இந்த பூமிக்கு வருவீங்கப்பா, அப்ப எங்களையும் கூட்டிட்டு போயிடுங்க. அந்த ஒரு நொடி பரிசுத்தமா வச்சுக்கோங்கப்பா. எங்களை கவர் பண்ணுங்க, எங்களை முத்திரை போடுங்க. எல்லாவற்றையும் கொடுக்குறேன். நாளைக்கு போடுங்க.